புதுக்கோட்டை புதுக்குளம் 5 கோடியில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதில் கருவேல மரங்களை வேரோடு அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை நகரில் அமைந்துள்ள புதுக்குளம் சுமார் 13.60 ஹெக்டார் பரப்பில் உள்ளது. இந்த புதுக்குளம் மன்னர்கள் காலத்தில் வெட்டப்பட்டது. இந்த குளம் குடிநீர் தேவைக்காகவும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காகவும் இருந்து வந்தது. இந்த குளத்தில் தோண்டப்பட்டுள்ள மண்ணை வைத்துத்தான் புதுக்கோட்டை நீதிமன்றம் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக வரலாறு கூறுகிறது. தற்போது இந்த குளத்தில் கரையில் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் பொழுதுபோக்கு அம்சங்களான பூங்கா போன்றும் இயங்கி வருகிறது. காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த குளக்கரையில் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வார்கள். மேலும் பகல் நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக புதுக்குளம் வருவதும் உண்டு. இதில் இளம் காதல் ஜோடிகள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். இத்தகைய பழமையான இந்த புதுக்குளத்தில் கரைகள் சேதமடைந்தும் புதர் மண்டியும் இருக்கின்றது மற்றும் இருக்கைகள் நிழல் குடைகள் ஆங்காங்கே சேதமடைந்துள்ளது. இதனை சீரமைத்து புதுப்பிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து 5 கோடியில் புதுக்குளம் மேம்படுத்தப்படும் என அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியானது. இதில் புதுக்குளத்தில் தூர்வாருதல் மற்றும் ஆழப்படுத்துதல், கரையை வலுப்படுத்துதல், நடைபாதை மேம்படுத்துதல், கிரில் வேலி அமைத்தல், நுழைவாயில் வெளியே ஏறும் படிகளை மேம்படுத்துதல், கழிவறை அமைத்தல், உயர் மின் கோபுர விளக்குகள் மற்றும் தெரு விளக்குகள் அமைத்தல், குழந்தைகள் விளையாடும் இடம், மரம் வளர்ப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டன. இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் புதுக்குளத்தின் கரைப்பகுதியில் உள்ள கருவேல மரங்களை அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கருவேல மரங்களை அகற்றுவதில் பல இடங்களில் வேர்களை அகற்றப்படாமல் அப்படியே கிடக்கின்றன. இதனை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில், புதுக்குளத்தின் கரை மற்றும் குளத்தின் உட்பகுதியில் கருவேலை மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இதனை மரத்தின் அடிப்பகுதி வரை வெட்டி சாய்த்துவிட்டு செல்கின்றனர். வேர்கள் முழுமையாக அகற்றப்படாமல் அப்படியே இருக்கிறது. இந்த வேர்களில் இருந்து மீண்டும் இலைகள் துளிர்விட்டு மரமாக வளர வாய்ப்பு உள்ளது. இனி மழைக்காலம் வர உள்ளதால் அப்போது எளிதில் இவை வளர்ந்துவிடும். இதனால் கருவேல மரங்களை வேரோடு அகற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த பணியில் பயனை அடைய முடியும். கருவேலை மரம் அகற்றப்பட்டதில் அவற்றை அப்படியே குளத்தில் போடப்படுகின்றன. அதில் விறகுகள் மட்டும் வெட்டி தனியாக எடுத்துள்ளனர். மற்றவை அப்படியே கிடந்து மக்காகி வருகின்றன. இதனையும் முழுமையாக அகற்ற வேண்டும். அறிவித்தபடி மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்து பொதுமக்களிடையே நிலவி வருகிறது.